வெளியாகவுள்ள வர்த்தமானி அறிவித்தல். இலங்கைக்கு 10.6 மில்லியன் லிட்டர் டீசலை வழங்கியுள்ள பிரபல நாடு. ஸ்தம்பிக்க போகும் கொழும்பு, ஊரடங்கு குறித்து வெளியாகியுள்ள தகவல். லிட்ரோ எரிவாயு விலையில் மாற்றம் தொடர்பில் புதிய தகவல். நேற்று முதல் நடைமுறையாகும் வகையில் இறக்குமதி பொருட்களுக்கு நிபந்தனை வெளியானது வர்த்தமானி. நாட்டில் 2022 ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட கடன் பெறும் எல்லையை திருத்தம் செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்படவுள்ளது. 2022 ஆண்டுக்கான அங்கீகரிக்கப்பட்ட கடன் பெறும் எல்லையை திருத்தம் செய்வதற்கான சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக கடந்த மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதற்கமைய சட்ட வல்லுநரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்திற்கு சட்ட அதிபர் ஒப்புதல் கிடைத்துள்ளது. குறித்த சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்காகவும் நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் நாட்டு மக்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சீனா 10.6 மில்லியன் லிட்டர் டீசலை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இந்த எரிபொருள் நன்கொடையானது நாட்டின் விவசாயம் மற்றும் மீன்பிடி உட்பட மிக பாதிக்கப்பட்ட துறைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்பட உள்ளது. கொழும்பில் இன்றைய தின மாபெரும் போராட்டத்தை நடத்த தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு முழுவதும் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளின் தீவிர பங்கேற்புடன் இன்று மாலை 3 மணிக்கு கொழும்பு எல்பிஸ்டோன் திரையரங்கிற்கு அருகாமையில் மாபெரும் போராட்டம் ஆரம்பமாக உள்ளது. மருதாணையிலிருந்து கோட்டை புகையிருந்த நிலையம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அதன் பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. இந்த போராட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட 15க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் பகுஜன அமைப்புகள் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை காலிமுகத்திடல் போராட்டத்துக்கு பின்னர் நடைபெறும் மிகப்பெரிய போராட்டம் இது என்பதுடன் கொழும்பு நகரில் இன்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாற்றம் தொடர்பில் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு பின்னர் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் லிட்ரோ எரிவாயுவின் விலை அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்பதை உறுதியாக கூற முடியாது. இருப்பினும் எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு பின்னர் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நாளொன்றுக்கு சுமார் 40,000 லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன. இறக்குமதி பொருட்களுக்கு நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினத்திற்கான திகதியிட்டு இது தொடர்பான வர்த்தமானி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பல வகையான பொருட்களில் சந்தை பொதிகளில் அதிகபட்ச சில்லறை விலை உட்பட மேலும் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் சுவிங்கம் உள்ளிட்ட இனிப்புகள், சாக்லேட், பிஸ்கெட், கேக் மற்றும் வாசனை சவர்க்காரங்கள் ஆகியவை இந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்களின் நாட்டிற்கு கொண்டு வரும்போது இறக்குமதியாளர்கள் அதிகபட்ச சில்லறை விலை, இறக்குமதியாளர்களின் பெயர் மற்றும் பதிவு செய்யப்பட்ட முகவரி ஆகியவற்றை ஆங்கிலத்தில் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளியாகவுள்ள வர்த்தமானி அறிவித்தல். இலங்கைக்கு 10.6 மில்லியன் லிட்டர் டீசலை வழங்கியுள்ள பிரபல நாடு. ஸ்தம்பிக்க போகும் கொழும்பு, ஊரடங்கு குறித்து வெளியாகியுள்ள தகவல். லிட்ரோ எரிவாயு விலையில் மாற்றம் தொடர்பில் புதிய தகவல். நேற்று முதல் நடைமுறையாகும் வகையில் இறக்குமதி பொருட்களுக்கு நிபந்தனை வெளியானது வர்த்தமானி.